வணக்கம். நாம் அன்றாட பயன்பாட்டிலே எண்கள், எழுத்து என்பதை பொறுத்த வரையிலே சில ஐயங்களை உடையவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். அவற்றை பலரிடத்தில் நாம் நாடி சென்றும் தெளிவு பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவும் இருந்து வருகின்றோம். நமக்குள் நாம் ஒருவருக்கொருவர் அதை கேள்வியாக்கி கொண்டே இருக்கின்றோம். உண்மையில் அவற்றுக்கும் விளக்கங்கள் உள்ளன. அறிஞர்கள் அவற்றை நமக்கு வழங்கி சென்றிருக்கின்றார்கள். அவ்வகையிலே இன்றைக்கு 19 என்ற எண் பற்றி நாம் பார்க்க போகின்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்பது அடிப்படை முதல் வரிசை. அதற்கு அடுத்த வரிசை 11, 12 என்று தொடர்கிறது. அதிலே 9வது இடத்துக்கு செல்லும்போது 19 என்று நாம் சொல்லுகின்றோம். 19க்கு முற்பட்டதை எல்லாம் 10 என்ற வடிவத்திலே 10 குறித்து அது கூட சேர்த்து 8ன்னு 18 என்று நாம் பார்க்க 11 அதே அமைப்பில் தொடர்வது. அடுத்தது 13, 14, 15, 16, 17, 18 பதின் என்று வந்தது. 19 என்று வராமல் 19 என்று வந்திருக்கிறதே, அது ஏன் என்பதுதான் நமக்குள்ள கேள்வி, சிக்கல். அது பற்றி நாம் சற்று தெளிவுபடுத்திக் கொள்வோம். முதலிலே 10 என்று நாம் பார்த்தோம் முதல் வரிசையில். அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு 10 எண்ணி செல்லுகின்ற பொழுது 10 என்பது பது என்று சுருங்கிவிடும். ஒரு பது 10, ஒரு பது 20, 30, 40, 50, 60, 70, 80 என்றிருக்கிறது. பது பது என்று அங்கே இடம்பெற்றிருப்பது 10 என்ற மதிப்போடு இருக்கிறது. முன்னால் உள்ளது அது எத்தனை 10 என்று 30 என்று சொல்லுகின்ற போது அது 3 10 சேர்ந்த எண்ணிக்கை மதிப்பு என்பதை அது காட்டுகிறது. 20 என்று போது 2 10 உடையது என்று நமக்கு தெரிகிறது. அதுபோல 20 என்பது போல் 1 என்கிறது பழைய காலத்து வழக்கு. 20 முடிந்து அடுத்த வரிசைக்கு போகின்ற பொழுது 21, 20, 1, 20, 2 என்று நாம் சொல்வதில்லை. 10 என்று மீண்டும் அதை விரித்துத்தான் சொல்லுவோம். 21, 22, 23, 24, 25 இப்படியே செல்லும். 29 என்று வந்தது. அதே போலத்தான் நீங்கள் மீண்டும் முதல் வரிசைக்கு வாருங்கள். 10 முடிந்து 11 என்று தொடங்குகின்ற அந்த வரிசையில் அது 10க்கு உள்ள பழைய முழு பெயர் 20. 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 7, 1, 8, 1, 9 என்பதுதான் அந்த வரிசை. அந்த வரிசையிலே தன்னுடைய உடன் இருந்த மற்ற எண்களுக்குள்ள பெயர்கள் எல்லாம் அது இழந்ததாக 19 மட்டும் தனியாக நிற்கிறது. உண்மையிலேயே அந்த வரிசை முழுவதுமே 1, 1, 2 என்று தொடர்ந்து 1, 9 என்று 9வது இடம் வரையில் ஒரே சீராக அது அமைந்திருந்திருக்கிறது. அந்த வழக்கு பழைய தமிழில் இருந்திருக்கிறது. அது இக்காலத்தில் விடுபட்டிருக்கிறது. மற்ற எண் வரிசைகளுக்கு இத்தனை மாற்று வரிசைகள் கிடையாது. அதே போல 10, 1, 10 என்று வந்த வரிசைக்கு மாறாக மற்றொன்று 10 என்று நாம் பார்க்கின்றோம். முன்னது கண்டோம். 10 என்பது 10 என்ற மதிப்புள்ளது தான். ஆக அதுக்கு பெரிய விளக்கம் தேவை. வழக்கத்தில் இருக்கிறது. அங்கே 19 போல தனியாக நிற்கின்ற மற்றொரு எண் 12. அது 12 என்ற பண் என்றதோடு நிற்கிறது. 2 நமக்கு தெரிகிறது. பண் என்பது எதை குறிக்கிறது? 10 என்பது எதை குறித்ததோ, 10 என்ற மதிப்பை எப்படி குறித்ததோ, அதுபோலத்தான் இந்த பண் என்பது 10 என்ற மதிப்பையே குறிக்கின்றது. எப்படி இந்த பண் என்பது வந்தது? 10 என்பதை ஒரு பான் என்றும், 20 என்பதை இருபான் என்றும், 30 என்பதை முப்பான் என்றும் சொல்லுகின்ற மரபு உண்டு. அவ்வகையில் பான் என்று முடிந்த வடிவம் வேறு எண்களுக்கு முதலாக தொடங்கும் பொழுது பண் என்று குறுக்கம் அடைகிறது. அப்படி குறுக்கம் அடைந்த வடிவத்திலிருந்து 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 என்பதாக இன்னொரு வரிசை இருக்கிறது. இந்த 2வது வரிசையிலே தான் இப்படி ஒரு 3 நிலைகளை நாம் பார்க்கின்றோம்.
இது பற்றி மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் தம்முடைய ஆய்வுகளிலே மிக தெளிவாக விளக்கியிருக்கின்றார்கள். அதை படித்து தெளிவு பெற்ற வழியாக இதனை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இதன் வழி என்னுடைய எதிர்பார்ப்பு நீங்களும் மூலத்தை மூலவராகிய பாவாணர் விளக்கியிருக்கின்ற விளக்கங்களை தேடி சென்று கற்பீர்கள் என்று பெரிதும் ஆசைப்படுகின்றேன். நன்றி. கையடக்க கருவிகளிலே உங்களுடைய உங்களுக்கு வரவேண்டிய செய்தி கையடக்க கருவிகளுக்கு நேராக அறிவிக்கைகள் மூலம் புஷ் நோட்டிபிகேஷன் மூலம் தமிழிலேயே வந்து சேரும்.